ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ட்ரிக்கை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, உங்களால் வந்து யாரோட பர்த்டே வேணாலும் கெஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஒரு 6 ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட பர்த்டேவை கெஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்டெப்லேயே பண்ணிடலாம். முதல்ல ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து உன்னோட பர்த்டேவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், உன்னோட பர்த்டேட்டையும் மந்த்தையும் நான் வந்து அசால்ட்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே ஃபைன், ஒரு சின்ன கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கால்குலேட் பண்ண சொல்லிட்டு அடுத்த 5 ஸ்டெப்பில் அவரோட பர்த்டேட் என்ன அப்படின்னு உங்களால் சொல்லிட முடியும். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து அவரோட பர்த்டேட் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் தேதி தான் அவரோட பிறந்த நாள் அப்படின்னா 4ஆம் தேதி, இப்போ 10ஆம் தேதினா 10ஆம் தேதி, இஃப் இட் இஸ் 20th அப்படின்னா 20th, இல்லை 26th 26. அந்த டேட்டை வந்து அந்த நம்பரை வந்து மைண்டில் நினச்சிக்க சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக 26th எடுத்துக்கிடுவோம், 26th of April அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ 26th April, ஸோ 26th தான் வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு 26th அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்டில் நினச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அவர் என்ன நம்பர் நினச்சிருந்தாலும் அதை 2 மல்டிப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவர் 26 நினச்சிருக்காருன்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 52 ஆன்சராக கிடைக்கும். அடுத்ததான் ஸ்டெப் 3 போங்க. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா அவருக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அந்த ஆன்சரோட 5 ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 26 × 2 = 52 கிடைச்சிருந்துச்சு. அந்த 52 5 ஆட் பண்ணால் 57 கிடைக்கும். ஸோ 57 தான் ஸ்டெப் 3 ஆன்சர். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் 4 போகிறோம். ஸ்டெப் 4 அவருக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அந்த ஆன்சர் இன்டூ, அதாவது மல்டிப்ளை பை 50 அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 52 + 5 = 57 ஆன்சராக கிடச்சிருந்துச்சு. ஸோ 57 × 50 அப்படின்னா 2850 ஆன்சராக வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு கேல்குலேட்டரோ அதாவது எடுத்து யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ 57 × 50 அப்படிங்கும்போது 2850 அவருக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டெப் 5 அவருக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரோட +4, அதாவது 4 ஆட் பண்ண சொல்லுங்கள். அதாவது அவங்களோட பிறந்த மாதம் என்னவோ அந்த மாதத்தை வந்து இது கூட ஆட் பண்ண சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 04 April தான் அந்த மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நம்பரில் 4 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களோட பர்த்டேட் அக்டோபராக இருந்துச்சுன்னா 10 ஆட் பண்ணிக்கோங்க, டிசம்பராக இருந்துச்சுன்னா 12 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ 2850 தான் ஆன்சர் ஆல்ரெடி கிடச்சிருந்துச்சு. ஸோ அது கூட 4 ஆட் பண்ணால் 2854 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 ஆன்சர் கிடச்சது 2854. இப்போது நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஸ்டெப் 6 டைரெக்டாக போகலாம். ஸ்டெப் 6 என்ன பண்ண சொல்ல போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர்லேருந்து -250 பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2854, அதில் 250 மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2604 கிடைக்கும். ஸோ 2604. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டேட்டு 26th April, விச் இஸ் 2604 இல்லையா. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இஃப் அட் ஆல் 1-digit நம்பர்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2-digit இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1-digit இருக்கும். செகண்ட் 2-digit எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிறந்த மாதமாக இருக்கும். ஸோ செகண்ட் 2-digit பிறந்த மாதம் ஃபஸ்ட் 1 or 2-digit பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிறந்த தேதியாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் 5 முடிச்சுட்டு ஸ்டெப் 6 நம்ம என்ன சொல்கிறோம், -250 சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லாமல் என்ன ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் அவங்க ஸ்டெப் 5 கிடைச்ச 2854 சொல்லுவாங்க. ஸோ 2854 சொன்னாங்கன்னா அதுலேருந்து நம்மளே 250 மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 2604 வரும். ஸோ நம்ம சொல்லலாம், உன்னோட ஆன்சர் வந்து 2854 சொன்னேன் இல்லையா, உன்னோட பர்த்டே 26th April தானே அப்படின்னு சொல்லலாம். எப்படா கண்டுபிடிச்ச, நான் 2854 சொன்னேன், எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு உங்க ஃப்ரெண்டுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாயும் போயிடும். ஸோ இந்த 250 ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேணா வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். அவங்கள்ட்ட மைனஸ் பண்ண சொன்னீங்கன்னா ஆப்வியஸா அவங்க 2604 அப்படிங்கும் போது அவங்களோட பர்த்டே அப்படின்னு அவங்களுமே கெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த உலகத்துல உள்ள யாரோட பர்த்டேட்ட வேணாலும் உங்களால அசால்ட்டா கெஸ் பண்ணி அவங்கள உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த ட்ரிக்
ட்ரிக்கை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.